हेलो गाइस, वेलकम टू माय चैनल। दिस इज ऑन फैंटेसी विद गोबी। दे वीडियो मैच का टीम नम्बर प्रेडिक्ट पड़ पोन पातना कोलकाता नाइट राइडर्स वर्सेस दिल्ली कैपिटल्स मैच का टीम गाइस प्रेडिक्ट पड़ पोम। ओके गाइस, नम्बर टीम प्रेडिक्ट पड़क मे मैच अब फर्स्ट ऑफ ऑल पातना शारजाव ग्राउंड पर ना रोम पाती चिन्ह ग्राउंड पाती रन स्कोर पड़ा अधिकमे चांस बट वह पातना 2021 இயர் ஐபிஎல்ல பார்த்தோம்னா அந்த கிரவுண்ட்ல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிச் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் 2020 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2021 பிச் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ரொம்பவே பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தோன்னா ஒரு 200 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் பை மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் வந்து எல்லா டீமுமே அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த இயர் பார்த்தோன்னா ஒரு 150-160 இந்த மாட்டம் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பிச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாயிருக்கு. அதாவது பார்த்தோன்னா பிச் ரொம்பவே ஸ்லோவாயிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ பவுலர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னருக்கு ஹெல்ப் இருந்திருக்கு இந்த பிச்சை பொறுத்தலும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாட்ட பவுலர்ஸ் நம்ம பிக் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் அண்ட் தென் டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து வெரி வெரி கீயாக இருப்பாங்க இந்த பிச்சில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஆண்ட்ரிக் நோக்கி அண்ட் தென் ரொபாடா பார்த்தோன்னா ரெண்டு பேர் நியூ ஸ்பெல்ல போடுவாங்க அண்ட் தென் டெத் ஓவர்ஸில் போடுவாங்க. இந்த மாட்டம் பவுலர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சில் மெயினாக வந்து விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் பேட்ஸ்மேனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஓப்பனிங் அண்ட் தென் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகக்கூடிய பேட்ஸ்மேன் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதிக ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. இந்த மிடில் ஓவர்ஸில் இருக்க பேட்ஸ்மேன்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இந்த இயர் ஐபிஎல்லே வந்து பார்த்திங்கன்னா யூஏயில் கண்டிஷன்லாம் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நீங்கள் எல்லா மேட்ச்லையுமே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓப்பனிங் அண்ட் தென் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இவங்க தான் பார்த்திங்கன்னா எல்லா மேட்ச்லையுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க மேட்ச் பை மேட்ச். அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு டீம்லேயும் ஓப்பனிங் அண்ட் தென் ஒன் டவுன் பேட்ஸ்மேனே பிக் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி. அண்ட் தென் நம்ம பார்த்தோன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோன்னா 160 தான் வரும் இந்த கிரவுண்டில். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அந்த பிச் ரிப்போர்ட். அண்ட் தென் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் சொல்லிடுறேன். பிளேயர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அண்ட் தென் தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திக் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேம் நம்ம சிஎஸ்கே மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக் பண்ணல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆறு ஓவர் அளவுக்கு டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் கேட்க எடுக்கிறாங்க அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக்கு சான்ஸ் அதிகமாக கிடைக்க இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா அவருக்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா அவர் ரன் அதிகமாக ஸ்கோர் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. பட் செகண்ட் பேட்டிங்னா பார்த்திங்கன்னா ப்ரெஷராக இருக்கும். அந்த மாட்டம் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா டெனிஸ் கார்த்திக் அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா அவர் இறங்கக்கூடிய பொசிஷன் பார்த்தோன்னா ஆண்ட்ரே ரசலுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்பர் 6 அல்லது 7 இந்த மாட்டம் பிளேஸில் தான் பார்த்திங்கன்னா இறங்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்டராக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரிஷப் பண்ணுற பொறுத்தளவு பார்த்தோன்னா ஐ திங்க் பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் பேட்ஸ்மேனே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேப்டன் கூட. அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இயர் ஐபிஎல் ரெஸ்பான்சிபிள் எடுத்து மேட்ச் பை மேட்ச் கன்சிஸ்டன்ட்டாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பேட்டிங்கில் பார்த்தோன்னா அந்தளவுக்கு டீசென்ட்டாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட பாயிண்ட்ஸ் பார்த்தாலும் நல்லாவே தெரியுது. மஸ்ட் பி அவரை பிக் பண்ணி ஆகணும். அண்ட் தென் பேட்ஸ்மேனை பொறுத்தளவுக்கு சிக்கர் தவான் அண்ட் பிரித்யூஷா ஸ்ரேயஸ்யர் மூணு பேருமே பார்த்தோன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சிக்கர் தவான் அண்ட் பிரித்யூஷா மேபி பார்த்திங்கன்னா சிக்கர் தவான் மஸ்ட் பி பார்த்திங்கன்னா பிளேயிங் லெவனில் இருப்பார். ஹையஸ்ட் ரன் கெட்டர் பார்த்தோன்னா 2021 ஐபிஎல் அவர் தான். அண்ட் தென் பார்த்தோன்னா பிரித்யூஷா இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மேபி ஒரு ஷாம் பில்லிங்ஸ் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீவ் ஸ்மித்தோ ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா பிரித்யூஷா லாஸ்ட் 2-3 மேட்ச்சில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னை பொறுத்தவரை அந்தளவுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம்னு அந்த டீமில். இதான் பார்த்திங்கன்னா பிரித்யூஷாவுக்கு பதிலாக ஒரு ஸ்டீவ் ஸ்மித்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ப்ளே பண்ணலாம். அண்ட் தென் ஒரு ஷாம் பில்லிங்ஸை கூட பார்த்திங்கன்னா அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சிக்கர் தவான் அண்ட் ஸ்ரேயஸ் அய்யர் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாகவே பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் ஸ்ரேயஸ் அய்யர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காரு. ரெண்டு கேம்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மஸ்ட் பி நம்பர் ட்ரை பண்ணி ஆகணும் கைஸ். அண்ட் தென் கீழே பார்த்தோன்னா ஜுஸ்மன் கில். ஜுஸ்மன் கில்லை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. பேட்டிங் டச்சில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை. அந்த ஏயின் மோர்கனும் அதே தான். அண்ட் தென் சிப்ரன் ஹெட்மேயர் பார்த்திங்கன்னா அவரை பொறுத்தளவு டெத் ஓவர்ஸில் தான் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறாரு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் பேட்டிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அண்ட் தென் கீழே பார்த்தோம்னா ராகுல் திரிபாதி அண்ட் தென் வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வெரி வெரி கீயாக இருக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்னால் போலேருந்து ஓப்பனிங் அண்ட் தென் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் வெரி வெரி கீயாக இருப்பாங்க இந்த மாட்டம் பிச்சில். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நடந்திருக்க எல்லா மேட்சுமே நான் முன்னாடி சொல்ல முடியாது. அவங்க தான் ஹையஸ்ட்டு ரன் அடிச்சிருக்காங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீமுக்குமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் தென் ஒன் டவுன் பேட்ஸ்மேன். ஏன் அதை திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பார்த்தோன்னா அந்த 2021 ஐபிஎல் பொறுத்தளவு அந்தளவுக்கு யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா பேட்டிங் பொறுத்தளவு. இந்த சைடு பார்த்தோன்னா வெங்கடேஷ் ஐயர் அண்ட் தென் ராகுல் திரிபாதி ரெண்டு பேருமேக்கி. இந்த சிம்ரன் ஹெட்மயர் அண்ட் தென் ஈன் மோர்கன் சுத்மன் கில் இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிதிஷ் ராணாவங்க கிராண்ட் லீக்ஸை ட்ரை பண்ணலாம். மேபி போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் ராணா கூட ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணிப்பார். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவரும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிங் இன்னிங்ஸாக தான் பண்ணிட்டு இருந்தார் பேட்டிங்கில். அதளவுக்கு பார்த்திங்கன்னா அவரும் ஒரு ஃபார்மில் வரலாம். அண்ட் தென் ஆண்ட்ரே ரசலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுவாருங்கிறது ஒரு கொஸ்டின் தான். ஏன்னு பார்த்தோன்னா லாஸ்ட் கேம் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக பார்த்தோன்னா ஹேம்ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு.
மேபி பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் அவர் ப்ளே பண்ணலாம். சகிப் லெசனுக்கு பார்த்திங்கன்னா பை சான்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர், அதாவது பார்த்திங்கன்னா ஆண்ட்ரே ரசலை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர், ப்ளஸ் பார்த்திங்கன்னா பேட்டிங்கும் சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிற கரண்ட் இன்டர்நேஷனல் டச்சில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர், வேர்ல்டு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் நல்லாவே உங்களுக்கு தெரியும். அவர் பிளேயிங்கில் இருந்தார்னா மஸ்ட் பி அவரை நீங்கள் கேப்டன் சாய்ஸாக ட்ரை பண்ணுங்கள் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருப்பார், பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஆண்ட்ரே ரசலுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் அவர் நம்ம கேப்டன் சாய்ஸாக ட்ரை பண்ணிக்கலாம் பிளேயிங் லெவலில் இருந்தார். அண்ட் தென் சுனில் நாயனை பொறுத்தளவு ப்ரீவியஸ் கேமில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எண்டே ஓவர்ஸில் பவுலிங் பண்ணியிருந்தார். பட் என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவருக்கு விக்கெட் விழுந்து போன மேட்சை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவர் வந்து லாஸ்ட் அந்த ஒரு ஓவர் போட்டார், அதனால வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன்லாம் ரன் ஸ்கோர் பண்ண போய் அவுட் ஆனாங்க. அந்த மாதிரி டைமில் தான் விக்கெட் விழுந்தது. பட் அவர் வந்து அவரோட ஸ்பெல்லில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து விக்கெட் உழுவில் அவரோட ஓவர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ருத்ராஜ் கெய்க்வாட்டாக இருக்கட்டும் அண்ட் தென் ஃபாப் டுப்ளேசியாக இருக்கட்டும், அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எஃபெக்டாக இல்லை. பட் இருந்தாலும் மூணு விக்கெட் எடுத்திருந்தார் சேசிங் போது. பட் பேட்டிங் ஃபஸ்ட்டுனா வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி தான் கைஸ். அண்ட் தென் அக்ஷர் பட்டேலும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மேட்ச் பை மேட்ச் பார்த்திங்கன்னா ஒன் விக்கெட் எடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கார். மேட்ச் பை மேட்ச் கண்டினியூஸாக பார்த்தோன்னா பாயிண்ட்ஸில் இருந்துகிட்டே இருக்கார். மஸ்ட் பி அவர் ட்ரை பண்ணிக்கோங்க ஸ்மால் லீக்ஸில். அண்ட் தென் மார்க்கோ ஸ்டாய்னிஸ் ப்ரீவியஸ் கேமில் ப்ளே பண்ணல, எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட பேட்டிங் வந்து இதாச்சுன்னு நல்லாவே தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஆர்டரில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல. மேபி இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேயிங் லெவலில் இருக்குது, அதிகமாகவே சான்ஸ் இருக்குது மார்க்கோ ஸ்டாய்னிஸ். அண்ட் தென் பவுலிங் கார்ட்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரபாடா அண்ட் தென் ஆண்ட்ரிக் நோர்ச்சா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் ஆவேஷ் கான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்துக்கலாம். லாக்கி ஃபெர்குசன் இவங்க மூணு பேருமே மஸ்ட் பி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா டிசிக்கு அகேன்ஸ்டாக தான் லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் 5-4 எடுத்துருந்தார், நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு அவருக்கு. இந்த மாட்ட பிச்சில் நல்லாவே சொல்லிட்டேன். ஸ்பின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரோல் இருக்கும் அக்ஷர் பட்டேல். அண்ட் தென் பார்த்தோன்னா வருண் சக்கரவர்த்தி. என்னை பொறுத்தளவு வருண் சக்கரவர்த்தி நீங்கள் ஸ்மால் லீக்ஸில் கூட வைஸ் கேப்டனாகவே ட்ரை பண்ணலாம். அவர் பார்த்திங்கன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸை விக்கெட் எடுத்திருக்காரு, லெஃப்ட் ஹேண்டரோட பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாகவே விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் மஸ்ட் பி ட்ரை பண்ணிக்கோங்க. டெல்லிக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. திரும்பி திரும்பி சொல்கிறேன், நீங்கள் ஸ்மால் லீக்ஸில் கூட ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கலாம் கைஸ். ஃபோர் போலர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அகிஸ்டோ ரபாடா, அதாவது பார்த்தீங்கன்னா இனிஷியல் அண்ட் தென் எண்ட் ஓவர்ஸ் போடக்கூடிய போலர் அகிஸ்டோ ரபாடா, லாக்கி ஃபெர்குசன் அண்ட் தென் ஆண்ட்ரிக் நோர்க்கியா அண்ட் வருண் சக்கரவர்த்தி, நாலு பேர் மஸ்ட் பி ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா பிரதீப் கிருஷ்ணா பார்த்திங்கன்னா அவங்க லாஸ்ட் மேட்ச் சரியான அடி வாங்கினார் ஜடேஜா பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு அவரோட ஓவர்ஸில் ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார்னு தெரியுது. அவர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அவர் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா விக்கெட் எடுக்கப்பில் போகிறதில்ல. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் அடிக்க போய் தான் பார்த்திங்கன்னா அவரோட ஓவர்ஸ்லாம் விக்கெட் இருந்து விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டுருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரை ஒரு சேஃபான ஆப்ஷனே கிடையாது கைஸ். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ரெண்டு டீமோட பவுலிங் கார்ட்ஸ். ஓகே கைஸ் மட்டும் டீம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ரிஷப் பண்ணுற மஸ்ட் பி பிக் பண்ணிக்கோங்க பேட்டிங் ஆப்ஷன்ல. அண்ட் தென் இது விக்கெட் கிமி ஆப்ஷனில் சாரி கைஸ். அண்ட் தென் பேட்டிங்கில் சீக்கர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், செங்கடேஷ் ஐயர் அண்ட் ராகுல் திரிபாதி. ஆல்ரவுண்ட் சோரில் பார்த்தோன்னா ஆண்ட்ரே ரசல், மேபி வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரே ரசல் ப்ளே பண்ணல. சகிப் லெசன் தான் பிளேயிங்கில் உள்ள மஸ்ட் பி இருப்பார். அவர் இருந்தாலும் மஸ்ட் பி அவர் கேப்டன் சாய்ஸாக ட்ரை பண்ணுங்கள். பட் ப்ரீவியஸ் கேம் வச்சு நான் டீம் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஆண்ட்ரே ரசல், அக்ஷர் பட்டேல், பவுலிங் கார்ட்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிஸ்டோ ரபாடா, லாக்கி ஃபெர்குசன், ஆண்ட்ரிக் நோர்ச்சியா, வருண் சக்கரவர்த்தி. ஃபோர் பவுலர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த டீம் எனக்கு ஷேஃபாக இருக்கிறப்பில் தான் தெரியுது. பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்தோன்னா த்ரீ பேட்டிங், டெல்லி சைடு பார்த்தோன்னா ரிஷப் பண்ட், சிக்கர் தவான் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். இந்த சைடு பார்த்தோன்னா வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ராகுல் திரிபாதி. அண்ட் தென் ஆல்ரவுண்ட்ஸை பொறுத்தளவு ஆண்ட்ரே ரசல், அக்ஷர் பட்டேல். அண்ட் தென் பவுலிங்கை பொறுத்தளவு அகிஸ்டோ ரபாடா, லாக்கி ஃபெர்குசன், ஆண்ட்ரிக் நோர்க்கி அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஃபோர் ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான் ஆண்ட்ரே ரசல், அருண் அண்ட் தென் லாக்கி ஃபெர்குசனாக இருக்கட்டும். அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி 12 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த சைடும் பார்த்தோன்னா ரகிஸ்டோ ரபாடா, ஆண்ட்ரிக் நோர்ச்சி அண்ட் அக்ஷர் பட்டேல் இவங்களும் பார்த்திங்கன்னா 12 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நம்ம 12 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் நம்ம பிக் பண்ணால் கூட பார்த்தோன்னா அந்த எண்ட் ஓவர்ஸ் அண்ட் தென் டெத் ஓவர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா நியூஸ் அதாவது பார்த்திங்கன்னா டெத் ஓவர்ஸ்லையும் அந்த நியூ ஸ்பெல்லையும் போடக்கூடிய பவுலர்ஸ் தான் விக்கெட் எடுக்க அதிகமாக சான்ஸ் இருக்குது இந்த மாட்ட பிச்சில். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம பிக் பண்ணியிருக்கோம். லாக்கி ஃபெர்குசனும் பார்த்தோன்னா நியூ ஸ்பெல் அண்ட் தென் எண்ட் ஓவர்ஸ்லையும் போடுவார். பேட்டிங் ஃபஸ்ட் எடுத்தாங்க நான் கேக்கையார். அண்ட் தென் செகண்ட் பேட்டிங்னாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவார் வருண் சக்கரவர்த்தியும் சரி, லாக்கி ஃபெர்குசன் அண்ட் ஆண்ட்ரே ரசல். ஆண்ட்ரே ரசல் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன போய் பிளேயிங் இல்லாட்டி சகிப் லெசன் ப்ளே பண்ணுவார். அவரும் பார்த்திங்கன்னா ஃபோர் ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவார், அவரை பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கக்கிஸ்டோ ரபாடும் சேம், ஆண்ட்ரிக் நோக்கியும் அதே தான், அக்ஷர் பட்டேலும் பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸில் போடுவார். அண்ட் தென் ஓப்பனிங் அண்ட் தென் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் தான் பார்த்திங்கன்னா நான் சொன்ன போய் பிக் பண்ணியிருக்கேன். சிக்கர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர் ஒன் டவுன் பேட்ஸ்மேன், அண்ட் தென் ரிஷப் பண்ட், வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ராகுல் திரிபாதி. இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம பிக் பண்ணியிருக்கோம். என்னை பொறுத்தளவு ஸ்மால் லீக்ஸ்க்கு இதே சேஃபான ஆப்ஷனாக இருக்கும் கைஸ். அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ், கேப்டன் சாய்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஆண்ட்ரே ரசலுக்கு 14% கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 29% சிக்கர் தவான். என்னை பொறுத்தளவு ஆண்ட்ரே ரசல் ப்ளே பண்ணார்னா அவருக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சிக்கர் தவான்க்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொடுத்துருவாங்க. இந்த மேட்சை பொறுத்தளவு நான் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸும், கேப்டன் சாய்ஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரே ரசலும் கொடுக்க போகிறேன் கைஸ். ஓகே கைஸ், ஃபைனல் டீம் ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ரிஷப் பண்ட், சிக்கர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ராகுல் திரிபாதி,
ஆண்ட்ரே ரசல், அக்ஷர் பட்டேல், ககிஸ்டோ ரொபாடோ, லாக்கி ஃபெர்குஷன், ஆண்ட்ரிக் நோர்ச்சி அண்ட் வருண் சக்கரவர்த்தி தான் பார்த்திங்கன்னா கேகேஆர் விசஸ் டிசி மேட்ச்க்கான டீம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அதிகம் ஃபேண்டசி அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இன்னொரு நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பை.